அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சற்றேறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்பு நம்முடைய உள்ளங்களில் ஆக்கிரமித்திருந்த மிகப்பெரிய ஆர்வம், சில தினங்களில் நாம் ரமலான் மாதத்தை அடைய போகிறோம், ரமலான் மாதம் வரப்போகிறது, எப்பொழுது ரமலான் மாதம் வரும், இந்த எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளங்களை ஆக்கிரமித்திருந்தது. இனம் புரியாத சந்தோஷம், ரமலான் மாதத்தை எதிர்பார்ப்பதில் நம்மையும் அறியாமல் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. வெளிப்படையாக சொன்னால் மற்ற மாதங்களை விட அந்த மாதத்தில் சற்று சிரமங்கள் அதிகம். வழக்கமான நேரத்தில் உண்ண முடியாது, வழக்கமான நேரத்தில் உறங்க முடியாது, நம்முடைய ஓய்வில் சில மாற்றங்கள் ஏற்படும், நம்முடைய தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் சில பாதிப்புகள் ஏற்படும். என்றாலும் அந்த மாதத்தை வரவேற்பதில் எதிர்பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதத்துடைய அமல்கள், அந்த மாதத்தின் நிகழ்வு, நோன்பு திறப்பது, சஹர் செய்வது, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான எதிர்பார்ப்பை, மகிழ்ச்சியை ஏற்படுத்திய காரணத்தால் எப்பொழுது ரமலான் மாதம் வரும் என்பதை நாம் எல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்தோம். அன்பானவர்களே, அந்த மாதத்தை நாம் அடைந்து இன்று 27 நாட்களாகிவிட்டன. அல்லாஹ் நாடினால் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் இம்மாதம் நம்மை விட்டு விடைபெற்று சென்றுவிடும். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மை விட்டு பிரியக்கூடிய, விடைபெறக்கூடிய இம்மாதம் சில பாடங்களை நமக்கு விட்டு செல்வதாக உணர்வு ரீதியாக நம்மால் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அப்படி என்ன பாடங்களை விடைபெறக்கூடிய இந்த மாதம் விட்டு செல்லுகிறது, உணர்வு ரீதியாக நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய அம்சங்களாக எதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான செய்திகளைத்தான் விடைபெறும் மாதம் விட்டு செல்லும் பாடம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதம் நமக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய முதன்மையான பாடம் என்று சொன்னால் தொழுகை தொடர்பான விழிப்புணர்வு. அது என்ன? அன்பானவர்களே, மற்ற மாதங்களில் பள்ளிவாசல்களில் பார்க்காத பல நபர்களை இந்த மாதத்தில் நாம் கடமையான தொழுகைகளில் பார்த்தோம். அதுவும் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், பல இடங்களில் முதல் வரிசைக்கு சண்டையிடக்கூடிய சூழலை எல்லாம் நாம் அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தில் இதுவரை பள்ளியில் பார்த்திராத நபர்கள் எல்லாம் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுவதற்கு முன்பாகவே வந்து காத்திருக்கக்கூடிய நிலை. தொழுகைக்காக வரிசைகள் சரி செய்யப்படும் பொழுது முதல் வரிசையை ஆக்கிரமிப்பது யார் என்பதில் போட்டி சண்டை ஏற்படக்கூடிய நிலை. அன்பிற்குரியவர்களே, பார்க்கும் பொழுதே சந்தோஷம், சில இடங்களில் இடப்பற்றாக்குறை, போதிய இடம் இல்லை, எனவே வெளியில பாய் போட்டிருக்கிறோம், சைட்ல விரிப்பு விரிச்சிருக்கிறோம், மொட்டமாடியில் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, சஃப்புகளை சரி செய்த பிறகு சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு பல இடங்களில் வியப்பான ஒரு சூழல் தொழுகை விஷயத்தில். இன்னும் முன்பின் சுன்னத்துகளை நிறைவேற்றுவதில் அல்லாஹு அக்பர் மிகப்பெரிய ஆச்சரியம். பாங்கு சொல்லுவதற்கு முன்பே பள்ளியில் காத்திருக்கக்கூடிய மக்கள், பாங்கு சொன்னவுடன் முன் சுன்னத்தை ஆர்வமாக தொழக்கூடிய நிலை, நோன்பு உடல் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னாலும் கடமையான தொழுகைக்கு பிறகு உள்ள சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவது, அதையும் கடந்து அன்பிற்குரியவர்களே, தஹஜ்ஜுத் மற்ற மாதங்களில் ஃபர்ள் தொழுகை விஷயத்திலேயே சிரமம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், நம்முடைய வேலை பளு காரணமாக நம்மால் தொழுகைக்கு வர முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்கள், இஷா தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய, தஹஜ்ஜுத் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையில் ஆர்வத்தோடு ஆசையோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. உடல் ஒத்துழைக்கவில்லை, ஆனாலும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம்.
இன்னும் இறுதி 10 நாட்களில் நள்ளிரவில் தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. 3 மணிக்கு தொழுகை என்று சொன்னால் 2:30 மணி 2:30 மணிக்கு எழுந்தால்தான் நம்முடைய இயற்கை தேவைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு தயாராகி பள்ளிவாசலுக்கு வர முடியும். அது கூட சிரமமாக தெரியவில்லை. கற்பனை செய்து பாருங்கள், தொழுகைக்காக 2:30 மணிக்கும் 2:30 மணிக்கும் எழுவது என்பதை நாம் அனுபவித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றனவா? ஆனால் ரமலான் மாதத்தில் 2:30 மணிக்கு எழுவது, 2:30 மணிக்கு எழுவது, அந்நேரத்தில் இயற்கை தேவைகளை முடித்து பல் துளைக்கு தொழுகைக்காக தயாராகி இருட்டு வியர்வை சொட்டி கொண்டிருக்கிறது, மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, எதுவுமே சிரமமாக தெரியவில்லை. பள்ளிவாசலுக்கு வருகிறோம், நள்ளிரவில் நடைபெறக்கூடிய கடமையான தொழுகை அல்ல, உபரியான தொழுகை தான், அதிலும் ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட நாம் செவ்வால் பிறை தென்பட்டதுதான் தாமதம். அன்று மகரீபில் இருந்த மக்களில் பாதி எண்ணிக்கையினர் கூட இஷாவில் காணவில்லையே. பெருநாள் பிறை தென்பட்டு விட்டது. பெருநாள் பிறை தென்பட்ட சந்தோஷத்துடைய வெளிப்பாடாக இஷா தொழுகை குர்பானி கொடுக்கப்படுகிறது. பெற தெரிஞ்ச சந்தோஷத்துல இஷா தொழுகையை விட்டுட்டேன், கொஞ்சம் வேலை இருந்துச்சு, பெருநாள் வேலை, கடைக்கெல்லாம் போகணும், இஷா தொழுதுட்டு கூட கடைக்கு போகலாமே. பெருநாள் தினத்தன்று அப்படியும் இப்படியுமாக ஓரளவு மக்கள் என்று சொன்னாலும், பெருநாள் அசர் தொழுகையிலிருந்து பார்த்தால் வழக்கமாக யார் பள்ளிவாசலுக்கு 5 நேர தொழுகைகளுக்கு வருவார்களோ அவர்களை தவிர வேறு உபரியான யாரையும் பார்க்க முடியவில்லை. மொத வரிசையில் உள்ள மொத 3 ஃபேன் மட்டும் போதுங்க. இது ஒரு தவறான நடைமுறை என்பதை ஒரு பாடமாக இந்த மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. எங்காவது இஸ்லாத்தில் ரமலான் மாதத்திற்கு மட்டும்தான் தொழுகை கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? நம்முடைய மக்களிடத்தில் உள்ள ஒரு பலவீனம் என்னவென்று சொன்னால், நோன்பு வச்சுக்கிட்டு தொழாம இருந்தா நோன்பு ஏற்கப்படாது, அதனால ரமலான் மாசத்திலேயாவது தொழுதுருவோம். அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ இப்படி சொன்னார்களா? நோன்பாளி தொழுகையை நிறைவேற்றாவிட்டால் அவருடைய நோன்பு ஏற்கப்படாது என்று ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸையாவது யாராவது காட்டி இருக்கிறார்களா? மக்களாக உருவாக்கிய ஹதீஸ் இதுவெல்லாம், இந்த நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட ஹதீஸுகள். ஒருவர் நோன்பு வைக்கிறார் என்றால் அதற்கான கூலி அவருடைய கணக்கிலே பதிவு செய்யப்படும், தொழுகையை விடுகிறார் என்றால் அதற்கான தண்டனை அவருடைய கணக்கிலே பதிவு செய்யப்படும். இதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல், இஸ்லாமிய நம்பிக்கை. நோன்பு வச்சுக்கிட்டு தொழலைனா நோன்பு ஏற்கப்படாது, அதனால நோன்பு ஒரு மாசத்துக்காவது பள்ளிவாசலுக்கு போக வேண்டாம், அதனால போறேன். பிற தென்பட்டுருச்சு இல்ல, ரமலான் மாசம் முடிஞ்சிருச்சு, ஷவ்வால் வந்துருச்சு, அதோடு பள்ளிவாசலுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்திற்கு மட்டும் என்று இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி தந்த கூடுதல் அமல், ஸ்பெஷல் அமல் என்று சொன்னால் நோன்பு மட்டும்தான். மற்ற அனைத்து அமல்களுமே ரமலான் அல்லாத மாதங்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான், ரமலான் மாதத்திலும் செய்யப்படுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது கடமையான தொழுகைக்கு ரமலானிலே காட்டிய ஆர்வம் மற்ற மாதங்களில் காட்டப்படவில்லை, உபரியான தொழுகைகளில் ரமலானிலே காட்டிய ஆர்வம் மற்ற மாதங்களில் காட்டப்படவில்லை, தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி நாம் பேசக்கூடிய ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த வார்த்தையை சேர்த்து தானே பயான்கள்ல கேட்கிறோம் சொல்றோம். 8+3 ஆதாரம் சொல்லக்கூடிய ஹதீஸ் மிக தெளிவான வாசகத்தை பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும். 8+3 மட்டும் நபி வழி கிடையாது, அது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பல தலைப்புகள்ல. செய்தி என்ன? நபிகளாருடைய தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி வரக்கூடிய ஹதீஸின் துவக்க வாசகமே ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நபிகளார் இவ்வாறு இவ்வாறு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றுதான் தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ரமலானில் மட்டும் தொழுதார்கள் என்று சொல்லப்படவில்லை. ரமலான் அல்லாத காலங்களில் என்ன நிலையோ அதுதான் ரமலானிலும், ரமலானில் என்ன நிலையோ அதுதான் ரமலான் அல்லாத காலங்களிலும் தொழுகை தொடர்பாக. அன்பானவர்களே, இன்னும் சில சகோதரர்கள் ரமலானில் முன்பின் சுன்னத்துகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் ரமலான் அல்லாத காலங்களில் ஃபர்ளுகளை மட்டும் நிறைவேற்றக்கூடிய நிலைக்கு தங்களை தாங்களே குறைத்துக் கொள்கிறார்கள். இதுவெல்லாம் தவறு என்கிற ஒரு பாடத்தை இஸ்லாம் நமக்கு விட்டு செல்லுகிறது. திருக்குரானில் 51 இடங்களில்
41 இடங்களில் வாகாமுசலா தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். 41 இடங்கள்ல எங்காவது ரமலானில் மட்டும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ரமலான் மாதத்தில் தொழுகையை நிலைநிறுத்துவது உங்கள் மீது கடமை, இந்த வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? திருக்குர்ஆன் நெடுக தேடி பார்த்ததில் இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான செயல் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஹதீஸில் ரமலான் மாதத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது அல்லாஹுவுக்கு விருப்பமானது என்று சொல்லி இருக்கிறார்களா? இறை நம்பிக்கையாளரை தனித்து காட்டக்கூடிய அடையாளமாக இவர் இறை மறுப்பை விட்டும் இணை வைப்பை விட்டும் விலகியவர், இவர் இறை நம்பிக்கையாளர் என்பதற்கான அடையாளமே தொழுகைதான் என்று இஸ்லாம் சொல்லுகிறதே தவிர ரமலான் மாதத்தின் அடையாளம் தொழுகை என்று சொல்லவில்லையே. எனவே ரமலானில் நாம் இந்த தொழுகை என்கிற வணக்கத்தில் கடமையான உபரியான எல்லா தொழுகைகளிலும் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகிறோமோ இதே ஆர்வத்தை ரமலான் அல்லாத காலங்களிலும் காட்ட வேண்டும் என்பதை ரமலான் மாதம் நமக்கு ஒரு பாடமாக விட்டு செல்லுகிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் 4:103 வசனத்தில், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம், ரமலானுக்கு மட்டும் உரித்தான வணக்கம் அல்ல. இவ்வளவு தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டிய பிறகும் நாம ஒரு முடிவுக்கு வந்து ரமலானோடு தொழுகைக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே, இது தவறு என்பதை இம்மாதம் நமக்கு பாடமாக விட்டு செல்லுகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக இம்மாதத்தோடு தொடர்புடைய ஒரு அமல் என்று மக்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடியது திருக்குர்ஆன் ஓதுதல். முதல் பத்துல ஒரு குர்ஆனை முடிச்சிருவோம், 2வது பத்தில் ஒரு குரானை முடிச்சிருவோம், 3வது பத்தில் ஒரு குரானை முடித்து விடுவோம். நல்ல விஷயம், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. நன்மைகளை அள்ளுவதற்கான வாய்ப்புகளில் ஒன்று திருக்குரானை ஓதுவது. யாருக்கும் எள் முனை அளவும் மாற்று கருத்தில்லை. அன்பிற்குரியவர்களே, ரமலானுக்கு மட்டும்தான் குரானுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்று, ரமலானில் மட்டும்தான் குரானை நாம் ஓத வேண்டும் என்று அல்லாஹு அல்லாஹுடைய தூதர சொல்லி இருக்கிறார்களா? மற்ற மாதங்களிலும் ஓதுவோம், ரமலானில் சற்று கூடுதலாக ஓதுவோம் என்று சொன்னால் அது நியாயம். ஏனென்றால் ஒவ்வொரு ரமலானிலும் அதுவரை அருளப்பட்ட குர்ஆனுடைய அனைத்து பகுதிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவார்கள், இதையெல்லாம் ஹதீஸில் பார்க்கிறோம். அதனால் மற்ற மாதங்களை விட ரமலானில் கூடுதலாக குர்ஆனை ஓதுவோம் என்று சொன்னால் அது நியாயம். ரமலானில் மட்டும் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் தொடர்பு, மற்ற மாதங்களில் குர்ஆன் தொடர்பு எல்லைக்கு வெளியில் வைக்கப்பட்டு விடும். எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வியை விடைபெறக்கூடிய ரமலான் நம்மிடத்தில் விட்டு செல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய விஷயம், திட்டமிடுதல் மனிதனுக்கு மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் காலையில 9 மணிக்கு கடையை திறந்தா இரவு 9 மணி வரை கடையில தாங்க இருப்பேன். யாராவது உங்களை பார்க்கணும், ஒண்ணுமே சிரமம் இல்லை, காலையில 9 to 9 கடையில் தான் இருப்பேன். இப்படி சொல்றோம்ல, தவறல்ல, சரி, மிகச்சரி. அதே நேரத்தில் என்னுடைய ஒரு நாளின் இத்தனை மணி நேரம் என்னுடைய சம்பாத்தியத்திற்கு என்று ஒதுக்கக்கூடிய நான் என்னுடைய மார்க்கத்திற்காகவும் நான் சில நேரங்களை ஒதுக்க வேண்டும். எதை என்னுடைய வாழ்க்கை நெறி என்று நான் எடுத்திருக்கிறேனோ ஏற்றிருக்கிறேனோ அந்த மார்க்கம் தொடர்பான அறிவை எனக்குள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக தினமும் 10 நிமிடம், அல்லாஹ் எனக்கு வழங்கிய வேதத்தை ஓதி நன்மையை பெறுவதற்காக தினமும் 10 நிமிடம், உதாரணத்துக்காக 10 நிமிடம்னு சொல்றோம். காலை படுக்கையை விட்டு எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நமக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை வகைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா? அவர்லாம் பாத்ரூம்ல குளிக்க போனார்னா 1/2 மணி நேரம் ஆகுங்க. யாராவது கேலி செய்தால், உங்களை மாதிரி எல்லாம் காக்கா குளியல் குளிக்க மாட்டேன், நான்லாம் ஒழுங்கா தேய்ச்சி குளிப்பேன், சந்தோஷம். குளிப்பதிலே காட்டக்கூடிய ஆர்வத்தை குர்ஆன் ஓதுவதில், 1/2 மணி நேரம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒதுக்கிறது சரியா தப்பாங்கிற விவாதம் பிறகு, தினமும் 10 நிமிடம் அல்லாஹ்வுடைய வேதத்தை அதனுடைய மூல மொழியில் பார்த்து ஓதுவதற்கென்று நான் நேரம் ஒதுக்குவேன். முடியலனா படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாவது 10 நிமிடம் குர்ஆனை ஓதாமல் நான் தூங்க செல்ல மாட்டேன். இந்த உறுதிமொழியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 5-5 நிமிடங்கள் ரொம்ப வேண்டாம், 25 நிமிடம் ஒரு நாளை குர்ஆனுக்கு ஒதுக்கின வாய்ப்பு கிடைத்து விடுமே.
போற இடங்களெல்லாம் குரானை தூக்கிட்டு சுமந்துகிட்டு போகணுங்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை. கைபேசிகளிலே மிக தெளிவான பெரிய எழுத்து வேண்டுமா, சிறிய எழுத்து வேண்டுமா, டே மோடு வேண்டுமா, நைட் மோடு வேண்டுமா, பார்வைக்கு ஏற்றார் போன்று பக்குவமான வடிவமைப்புகள் இனியும் நாம் குறை வைப்போம் என்று சொன்னால் நம்மை விட நட்டவாளி யார் இருக்க முடியும்? அல்லாஹ் எல்லா வாய்ப்புகளையும் வசப்படுத்தி கொடுத்து விட்டான், எல்லா வாசல்களையும் திறந்து கொடுத்து விட்டான். அப்பொழுது கூட நானாகத்தான் இருப்பேன். அன்பிற்குரியவர்களே, இந்த திமிருத்தனம் மறுமையில் நம்மை மிகப்பெரிய நட்டவாளியாக அடையாளப்படுத்தும். எனவே நன்மைகளை பெறுவதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகளுள் ஒன்றான குர்ஆனை ஓதுவதற்கென்று தினமும் நான் நேரத்தை ஒதுக்குவேன். ரமலானில் மட்டும் எனக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை, வாழ்நாள் முழுக்க குர்ஆனோடு நான் தொடர்புள்ளவனாக இருப்பேன் என்ற உறுதிமொழியை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த மாதம் விட்டு செல்லுகிறது. 10 நிமிடம் முடியாதுங்களா? சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன், சகஜமா சொல்றோம். என்னங்க லேட்டா தூங்குனீங்க? நைட்டெல்லாம் போன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன தோ வர்றேன்னு கீழே ஒரு கொரியர் பார்சல் வந்திருக்குன்னு போன் வந்துச்சு, அதை வாங்க போனேன். அங்க ரெண்டு பேர் வந்தாங்க, பேச்சு கொடுத்தேன், அப்படியே 3/4 மணி நேரம் போயிருச்சு. இப்படியெல்லாம் நேரத்தை வீணாக்குகிறோமே. ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை தரக்கூடிய குர்ஆனோடு நமக்கு உண்டான தொடர்பை ஏற்படுத்த தினமும் குர்ஆன் ஓதுவதற்கென்று அவசியம் ஒரு நேரத்தை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும் என்பதை இந்த மாதம் நமக்கு பாடமாக விட்டு செல்லுகிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இந்த மாதம் நமக்கு விட்டு செல்லக்கூடிய பாடங்களிலே ஒன்று தர்மம். அல்லாஹு அக்பர், ஆச்சரியப்பட்டு போகிறோம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்கள் இம்மாதத்தில் தர்மமாக செலவிடுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இரவு தொழுகைக்கு பிறகு ஒரு நபர் அறிவிப்பு செய்கிறார், சஹாரான்பூர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சஹாரான்பூர்ல நடக்கக்கூடிய ஒரு மதரசாவுக்காக காஞ்சிபுரத்திற்கு வசூலுக்கு வந்திருக்கிறார். என்ன நம்பிக்கை! இது ரமலான் மாதம், எப்படியும் மக்கள் ஏதாவது கொடுத்து விடுவார்கள். மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே மெழுகு போன்று மென்மையாகி இருக்கக்கூடிய ஒரு பருவம். நான் மதரசா நடத்துறேனா இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா இல்லையா, அதெல்லாம் இல்ல. மக்களுடைய உள்ளங்கள் இந்த மாதத்திலே விசாலமாக இருக்கும், நிச்சயமாக எதையாவது கொடுப்பார்கள். இல்லைன்னா ஏன் சஹாரான்பூர்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு மதரசா வசூலுக்கு வரணும்? உணவு பொருட்கள் என்ற வகையில், அரிசி என்ற வகையில், பணமாக அன்பானவர்களை ஏராளமான செல்வங்கள் இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து இம்மாதத்தில் தாராளமாக தர்மம் செய்யப்படுவதை அனுபவ ரீதியாக உணர்கிறோம். தங்களால் இயலாதவர்கள் கூட நோன்பு மாசத்துல ஏதாவது தர்மம் செய்வோம் என்கிற ஆசையோடு வழங்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்பானவர்களே, மற்ற மாதங்களில் இந்த நிலை இல்லை. இஸ்லாத்தில் எங்காவது ரமலானில் மட்டும்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்னும் சிலர் நோன்பு மாதம் ஆரம்பித்த உடனே சக்காத்து கணக்கு பார்க்கணும், சக்காத்து சம்பந்தமா ஒரு டவுட் இருக்கு, எனக்கு நகை இவ்வளவு இருக்கு, பணம் இவ்வளவு இருக்கு, 2 வீடு இருக்கு, வாடகை இவ்வளவு வருது, இதுக்கெல்லாம் சக்காத்து கணக்கு பார்த்து சொல்லுங்க. இப்பதான் உங்களுக்கு சக்காத்து கடமையாச்சுங்களா? இல்ல இல்ல, நோன்பு மாசத்துலதான் நாங்க சக்காத்து கொடுப்போம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் மாதத்தில் நோற்கக்கூடிய நோன்பு என்பது தனி அமல், நமக்கு உள்ள செல்வங்களுக்காக ஜக்காத்தை நாம் வழங்குதல் என்பது தனி அமல். ஆனால் எப்படி ஆகிவிட்டது, நோன்பு மாசத்துல தான் ஜக்காத்து கொடுக்கணும். இஸ்லாம் கடமையாக்கியுள்ள 5 அமல்களில் நோன்பு வேறு, ஜக்காத்து வேறு. எப்பொழுது நம் மீது ஜக்காத்து கடமையாகிவிட்டதோ அப்பொழுதே நம்முடைய செல்வத்திலிருந்து நாம் ஜக்காத்தை பிரித்தெடுக்க வேண்டும். ஜக்காத்து கடமையாகி அதை நிறைவேற்றாத நிலையில் நமக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொன்னால் நம்முடைய மறுமை நிலை என்னவாகும்? இல்லையா, நான் நோம்பல கொடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தேன், இப்படி ஒரு பதிலை சொல்ல முடியுமா? இது கடமையான தர்மம் விஷயத்தில். உபரியான தர்மங்களிலும் ரமலானில் தாராளமாக செலவிடக்கூடிய ஏராளமானவர்களை பார்க்கிறோம், மற்ற மாதங்கள்ல அப்படியே கைகள் கட்டி கொள்ளப்படுகின்றன. ஒரு சிலர், இல்ல ரசூல்லா ரமலான்ல தான் அதிகமா தர்மம் செய்வாங்களாம், அதனால நாங்களும் செய்யறோம். ரசூல்லா ரமலானில் அதிகமா தர்மம் செய்வாங்கன்னு தான் ஹதீஸ்ல இருக்குது, ரமலானில் மட்டும் தர்மம் செய்வார்கள் ஹதீஸ்ல இருக்கா? புகாரியில 6வது செய்தி. மனிதர்களிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கொடையாளராக, அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்த வாசகம்,
ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய மழை காற்றை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் அந்த ஹதீஸ், புகாரியுடைய 6வது எண் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகம். எங்காவது ரமலானில் மட்டும் ரசூலுல்லாஹ் தர்மம் செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஆனால் நாம் நமக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு விதி, நோன்புல தான் ஜகாத்து கொடுக்கணும். வசூலுக்கு வரக்கூடியவங்க, மதரசா இல்லங்கள் நடத்தக்கூடிய, சேவை நிறுவனங்கள் நடத்தக்கூடிய எல்லோருமே ரமலானில் தான் ஜகாத்து வசூலுக்கும் வருகிறார்கள். கொடுப்பவர்களிடத்திலும் தவறு, அதை வசூலிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்களிடத்திலும் தவறு. எப்பொழுது உங்கள் மீது ஜக்காத் கடமையாகிவிட்டதோ அப்பொழுதே நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு மார்க்கம் அறிந்தவர்கள் மக்களுக்கு சொல்லணும். மக்களும் அது என்னங்க நோம்புல மட்டும் வர்றீங்க, எங்கள் மீது எப்பொழுது ஜக்காத் கடமையோ அப்ப நாங்க கணக்கு பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு மக்கள் தரப்பில் இருந்தும் உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதை விட்டுட்டு ரமலானில் மட்டும்தான் தர்மம், ரமலானில் மட்டும்தான் ஜக்காத் என்கிற நிலை நம்மிடத்திலிருந்து துடை தெரியப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை இப்படி இருக்கவில்லை. வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய பள்ளிவாசல் இருந்து தர்ம பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருந்தன. ஒரு பயண கூட்டத்தார் வருகிறார்கள், அவர்களுடைய நிலையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பரட்டை தலை புழுதி வடிந்த நிலையில இருக்கிறது, வயிறு முதுகோடு ஒட்டி இருக்கிறது, நடை தளர்ந்தவர்களாக, உடல் சோர்ந்தவர்களாக அந்த மனிதர்களை பார்க்கும் பொழுதே பரிதாபப்படக்கூடிய நிலை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் மேல ஏறுறாங்க, தர்மம் செய்வது பற்றி மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள், மக்கள் தர்மம் செய்கிறார்கள், சேகரிக்கப்பட்ட பொருளை வந்த பயண கூட்டத்தாருக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுகிறார்கள். அசர் தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்து விட்டு சலாம் கொடுத்த உடனே மக்களை தாண்டி கொண்டு வேகமாக செல்லுகிறார்கள், திரும்ப வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். ஓத வேண்டிய திக்ருகள் எல்லாம் முடிச்ச பிறகு நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலா உங்கள்ட்ட நாங்க பார்க்காத ஒரு நடவடிக்கை, இப்படி வேகமா போனீங்களே, ஒரு வெள்ளி கட்டி அல்லது தங்க கட்டி, ஹதீஸ்ல உள்ள வாசகம், என்னிடத்துல தேங்கி இருந்தது, தேவையுடைய இன்னார் அவங்களை பத்தி ஞாபகமா வந்துச்சு. ஒரு பொருள் ஏன் நம்மள்ட இருக்கணும், ஒருத்தருக்கு தேவை இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி நினைவு வந்த உடனே அதை போய் தர்மம் செய்வதற்கான ஏற்பாடை செய்து விட்டு வந்து விட்டேன். ஓத வேண்டிய திக்ரங்களை ஓதிட்டு துவா செஞ்சுட்டு கூட போய் தர்மம் செஞ்சிருக்கலாம். பிறருடைய தேவை கவனத்தில் வந்துவிட்டது, அதற்குரிய பொருளும் இருக்கிறது, ஏன் அந்த தர்மத்தை தாமதப்படுத்த வேண்டும்? ரமலான்ல மட்டும் தர்மம் கொடுக்கக்கூடிய மக்கள் கூட டோக்கனை கொடுத்து 8 மணிக்கு வாங்க, 7 மணிக்கு வாங்க, அங்க நில்லுங்க, இங்க இந்த சித்திரவதைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு தேடி சென்று கொடுக்கக்கூடிய நிலை நம்மிடத்துல வர வேண்டும். தேவை உள்ளவர்களை தேடி சென்று கொடுக்கக்கூடிய பழக்கம், அவர்களுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும். தேவை உள்ளவர்கள் என்பதற்காக அவர்களுடைய நிலையை நாம் வெளிச்சம் போட்டு காட்டுவதை தவிர்க்க வேண்டும். ரமலான்ல செய்யற தர்மத்தில் பொதுவாகவும் இந்த விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை இம்மாதம் நமக்கு பாடமாக விட்டு செல்லுகிறது. அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரமலானில் மட்டும் தர்மம் செய்யுங்கள்னு சொல்லல, அல்லாஹும் அப்படி சொல்லவில்லை. கமசலி ஹப்பத்தின் அம்பதத் சபா சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தி மியத்து ஹப்பா, வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க செய்யக்கூடிய தர்மத்துக்கு உதாரணம் சொல்லுகிறான், ஒரு தானியம் அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள், 1 700 ஆக பல்கி பெருகுவது போன்று நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் 700 மடங்காக பெருக்கி உங்களுக்கு கூலியாக கிடைக்கும். ரமலானில் மட்டும் அல்லாஹ் சொல்லல. இந்த வசனத்தில் 2வது அத்தியாயம் 261வது வசனத்தில் தர்மம் செய்வதற்கான கூலி பற்றி அல்லாஹ் உதாரணத்தோடு விளக்குகிறான். அங்க எங்கேயுமே தர்மங்கிற வாசகத்தை அல்ல, ரமலான்கிற வாசகத்தை பயன்படுத்தல. அதனால் ரமலானில் கூடுதலாக தர்மம் செய்வது நபி வழி தவிர, ரமலானில் மட்டும் தர்மம் செய்வது நபி வழி அல்ல. தேவை இருக்கிறது என்று மக்கள் வருகிறார்கள் என்றால் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ரமலான் அல்லாத காலங்களிலும் தாராளமாக தர்மம் செய்து நன்மைகளை பெற வேண்டும் என்கிற பாடத்தை இந்த மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, தனி மனித ஒழுக்கம். நோம்பு வச்சுக்கிட்டு போய் பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்ல, அப்ப நோம்பு இல்லைன்னா போய் பேசலாமா? நோம்பு இருந்துகிட்டு சண்டை போடுறிய, அப்ப நோம்பு இல்லைன்னா சண்டை போடலாமா? கொடுத்த வாக்க காப்பாத்தணும்டா ஒரு நோம்பாளி, அப்ப நோம்பாளி இல்லைன்னா வாக்க காப்பாத்த அவசியம் இல்லை. நம்முடைய புரிதலே அப்படி ஆகிவிட்டது. திருக்குறானின் அடிப்படையில், ஹதீஸின் அடிப்படையில் ஒருவர் முஃமின் என்றால் அவர் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்.
முனாஃபிக்குகளுடைய அடையாளத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது புகாரியில 34வது ஹதீஸில் பார்க்கிறோம், பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசம் செய்வான், விவாதித்தால் நியாயமின்றி பேசுவான். இதுவெல்லாம் நயவஞ்சகர்களின் அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ரமலான்ல மட்டும் இந்த அடையாளங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. சர்வசாதாரணமாக சொல்லுகிறோம், நோன்பு வச்சுக்கிட்டு ஏன்பா போய் பேசுற, நோன்பு வச்சுக்கிட்டு போய் பேசுனா நோன்புடைய நன்மை இல்லாமல் ஆகிவிடும், அதுக்காக நோன்பு மாசத்துல மட்டும்தான் போய் பேசக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லவில்லை. நாங்கள்லாம் நோன்பு மாசத்துல கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடுவோம், புது இஸ்லாம். நோன்பு மாசத்துல டிவி பாக்குறீங்க அன்பிற்குரியவர்களே, டிவி பார்க்கறதா இருந்தாலும் சரி பார்க்காம இருந்தாலும் சரி, நோன்புக்கு நோன்பு அல்லாத மாசத்துக்குன்னு விதிவிலக்கல்ல, பார்க்க அனுமதிக்கப்பட்டவற்றை எப்பொழுதும் பார்க்கலாம், பார்க்க கூடாதவற்றை எப்பொழுதும் பார்க்க கூடாது. ஆபாசமான அருவறுப்பான பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைக்கக்கூடிய மார்க்கம் தடுத்த எதுவாக இருந்தாலும் அது ரமலான் மாசத்துல மட்டும் பார்க்க கூட, நோன்பு மாசத்துல சினிமாவுக்கு போறாங்க நோன்பு இல்லைன்னா எப்படி? நாம ஒரு இஸ்லாத்தை உருவாக்கி, நாம ஒரு குரான், நாம ஒரு ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம புது புது செய்திகளை உருவாக்கி கொண்டோம். நோன்பு மாதத்தில் மட்டும் இதை செய்யக்கூடாது, நோன்பு அல்லாத மாதத்தில் செய்யலாம். பார்வையை மேய விடாத, நோன்பு வச்சிருக்கிற ஞாபகம் இருக்கட்டும், நோன்பு இல்லைன்னா பார்வையை மேய விடலாமா? அன்பிற்குரியவர்களே, உயரிய மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறார். எப்படிப்பட்டது தெரியுமா? எது உண்மை எது பொய், எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறிவித்து உங்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக இந்த ரமலானில் உங்களுக்கு குரானை தந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், குரான் தரப்பட்டது ரமலான்லயே தவிர குரான்ல சொல்லப்பட்டது ரமலான்ல மட்டும்தான் பின்பற்றணும்னு இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் குரானை தந்திருக்கிறான். எனவே இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நோன்பு, கடமையான நோன்பு என்கிற வணக்கத்தை தவிர மற்ற அனைத்து போதனைகளும் ரமலானுக்கும் ரமலான் அல்லாத மாதங்களுக்கும் பொதுவானவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த பாடங்களை எல்லாம் இந்த மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. கடமையான தொழுகையாக இருக்கட்டும், குர்ஆனோடு நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்புகளாக இருக்கட்டும், உபரியான தொழுகைகளில் நாம் காட்டக்கூடிய ஆர்வமாக இருக்கட்டும், தர்மமாக இருந்தாலும் சரி, தனி மனித ஒழுக்க பேணலாக இருந்தாலும் சரி, அன்பானவர்களே, ரமலான் அல்லாத காலங்களில் நான் எப்படி நடந்து கொண்டேனோ அதுபோன்றுதான் ரமலானில் எப்படி நடந்து கொண்டேனோ அதுபோன்றுதான் ரமலான் அல்லாத காலங்களில் நடப்பேன் என்கிற உறுதிமொழியை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. பள்ளிவாசலுடன் கூடிய தொடர்பு ரமலானை போன்றே மற்ற மாதங்களிலும் இருக்க வேண்டும். இந்த நிலை உருவாகும் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மறுமை நலமானதாகவும் வளமானதாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்க என்னவாவது சொல்லிட்டு போங்க, நாங்களா தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை நமக்குள் வரும் என்று சொன்னால் நாம் மறுமையில் மிகப்பெரிய நட்டவாளியாக ஆகுவதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம் என்பதிலும் சந்தேகமில்லை. புரிந்து நடந்து கொள்வோம். ரமலானையும் ரமலான் அல்லாத காலங்களையும் சமமாக பாவித்து நல்ல அமல்களில் அதிகமான ஆர்வத்தை செலுத்தி அதை கொண்டு நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ்